Guys, welcome to my channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது chicken biryani. இப்போ chicken biryani க்கு நம்ம chicken first ஊற வச்சுக்கணும். அது என்ன ஆட் பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம். வெறும் மிளகாய் தூள் 1 ஸ்பூன். உப்பு வந்து 2 டீஸ்பூன் போட்டுறோம். அதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கறோம். தயிர் வந்து 3 ஸ்பூனுக்கு சேக்கற மாதிரி ஒரு பெரிய கண்ணையில தயிர் ஆட் பண்ணிக்கிறோம் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கறோம் chicken குழம்பு மசாலா 1 ஸ்பூன் 65 மசாலா 1 ஸ்பூன் இப்போ நாம ஆட் பண்ணது எல்லாமே கலந்து வச்சி ஊற வச்சிரலாம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் நல்லா அந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க இப்போ நான் பண்ணி வச்சிருக்கது ஒரு 1/2 hour ஓட்டும் அதுக்குள்ள நம்ம பிரியாணிக்கு தேவையான ரெடி பண்ணிடலாம் இப்போ chicken வஸ்துவை வந்து ரெடி பண்ணி ஊற வச்சிருக்கோம் பாத்தீங்களா இப்போ பிரியாணி ரெடி பண்ணலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் ஊத்திருக்கோம் ஒரு 1/4 லிட்டருக்கு தேவையான எண்ணெய் ஊத்திருக்கோம் இப்போ நெய் வந்து ஆட் பண்ண போறோம் நெய் வந்து ஒரு 100 கிராம் நெய் ஊத்திக்கிறோம் இப்போ எண்ணெய் ஒரு நல்ல காஞ்சிடுச்சு இப்போ நான் பிரியாணி தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம் இலை போட்டுக்கலாம் பட்டை லவங்கம் சூரி இலை அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு கிலோ அரிசிக்கு 800 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா நம்ம கலர் விட்டே இருங்க ஏன் நம்ம கம்மியாக போட்டிருக்கோம்னா அது சிக்கன் வர நம்ம இது பண்ணி அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் இப்போ வதக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்மியாக போட்டுக்கலாம் சால்ட்டு ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அது சிக்கனில் ஊற வைக்கும் போது ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இப்போ இது ஒரு 3-4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அடுத்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம் 1 கிலோ தக்காளி 2 கிலோ அரிசிக்கு 1 கிலோ தக்காளி கண்டிப்பாக ஆட் பண்ணணும் அப்புறம் பிரியாணி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா கலர் இருக்கேன் இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு இது கூட சிக்கன் ஆட் பண்ண போகிறோம் இப்போ 2 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ கறி போட்டுருக்காங்க நல்லா இது வதங்கட்டும் ஏற்கனவே மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுலேயே நல்லா இதில் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்க தக்காளி அப்படியே கூட கறி போடலாம் இருந்தாலும் அந்த காரம் ஊற மாட்டோம் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் நேரம் மசாலா போட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 நேரம் ஊற வைக்கலாம் தப்பு இல்லை நல்லாயிருக்கும் நம்ம இதில் போட்டு இன்னும் வதக்கி செய்கிறதுனால இந்த காரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அடுத்து புதினா ஆட் பண்ணிக்கலாம் புதினா ஆட் பண்ணி இது நல்லா ஒரு வதக்கிக்கலாம்
பார்க்கவே பாரு கலர் எப்படி இருக்கு. கதங்கிடுச்சு. இப்போ கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். மசாலா 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 4 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வர சிக்கன் வர ஊற வைக்கும்போது தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம கலர் விட்டே இருங்க. அடி பிடிக்காமல் கலர் விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிச்சிக்கலாம். அந்த எண்ணெய் வந்து ஓரத்தில் தெரியணும். எண்ணெய் மேலே வரக்கும் நல்லா கலர் விடுங்க. அப்போ தான் பார்க்க பிரியாணி நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 2 கிலோ அரிசிக்கு 4 மடங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணக்கப்புறம் திரும்ப நல்லா கலர் விடணும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி போடலாம். நல்லா கொதிச்சான்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம கோலமுனி அரிசி, இந்த அரிசியில் பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் கிடைக்கும். மற்ற அரிசி விட கோலமுனி அரிசி செஞ்சிங்கன்னா பிரியாணி இன்னும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது இப்போ அடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கலர் விட்டுக்கலாம். போட்டு நல்லா மூடிட்டோம். கொஞ்சம் லைட்டாக அந்த போட்ட ரைஸ் வந்து லைட்டாக மேலே தெரியணும். மேலே தெரியறதுக்கு நல்லா கொதிச்சா போதும். அந்த டைம்ல நம்ம தம் கட்டிடலாம். அப்பப்போ தொழில் மட்டும் விடுங்க. சாதம் லைட்டாக மேலே வர வரைக்கும் கொஞ்சம் அப்பப்போ தொழில் விட்டுனே இருக்கணும். சாதம் ஓரளவுக்கு மேலே வந்துடுது. பார்த்தாலும் எடுத்துக்கலாம். ரைஸ் கொஞ்சம் தெரியுது பார்த்தீங்களா மேலே. இந்த பதத்துக்கு தண்ணி கொதிச்சா போதும். இப்போ அடுத்தது தம் கட்டத்துக்கு தான். ஐயோ சாரிங்க, இன்னும் கொஞ்சம் சாதம் லைட்டாக மேலே வரணும். வந்து பார்த்துடலாம். இப்போ சாதம் ஓரளவுக்கு லைட்டாக மேலே வந்திருக்கு. கலரி விட்டுட்டு நல்லா கலர் விடுங்க. அடி பிடிக்காமல் கலர் விட்டுருக்கேன். இப்போ தம் கட்டுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். தம் கட்டும் போது ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்மில் வைங்க. 10 நிமிஷம் தம் கட்டினா கரெக்டாக இருக்கும். தண்ணி மேலே ஊற்றி வச்சிட்டோம். இப்போது 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். தம் கட்டுறது திறந்து பார்த்துடலாம். எப்படி இருக்கேன்னு பிரியாணி பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். பிரியாணி சூப்பராக இருக்குது. தம் கட்டுறதுக்கப்புறம் நல்லா சாதம் நல்லா வெந்திருக்கு. முன்னாடியே சொன்னால் உங்களுக்கு கோலமுனி அரிசி, அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் விட்டுக்கலாம். அப்போ தான் பிரியாணி சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பாகவும் கொஞ்சம் காரமும் நல்லாயிருக்கும். பாருங்கள் பிரியாணி பாருங்கள், உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன், பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கோலம்பு நரிசியில் செஞ்சு பாருங்கள், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சர்வ் பண்ணி காமிக்கிற பாருங்கள், பார்க்கவே பாருங்கள் பிரியாணி நல்லாயிருக்கு. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல உங்களுக்கு? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ சைட் டிஷ் வந்து வெங்காய பச்சடி வச்சிடலாம். வெங்காய பச்சடிக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா இருந்தால் உடனே சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். தேங்க்யூ.